வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, வசிய மருந்து இவைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவைகள் இருந்தால் என்ன அறிகுறிகள் இருக்கும், இவைகளுக்கு உண்டான தீர்வுகள் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய வளனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்கள், முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் சுக்கரன் நீசம் அடைவார். அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே காதல், அன்பு, பாசத்தால் பெண்களால் ஏமாற்றப்படுவீர்கள். கடன், எதிரி, நோய் பிரச்சனை, அதில் குறிப்பாக பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனையில் இதை மாட்டி தவிப்பீங்க. உங்களுக்கு குறிப்பாக ஆறாம் வீடாக வரக்கூடியது கும்பம், அதற்கு அதிபதி சனி. எட்டாம் வீடாக வரக்கூடியது செவ்வாய், அது மேசராசி. பன்னிரெண்டாம் வீடாக வரக்கூடியது சிம்மராசி, அதற்கு அதிபதி சூரியன். அப்போது சனி திசை அல்லது செவ்வாய் திசை அல்லது சூரிய திசை அல்லது இந்த புத்தி காலகட்டங்களில் ஏவல், பிள்ளி, சுனித்தால் மாட்டிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சனி திசையோ சனி புத்தி நடக்கும்போது நோய் பிரச்சனையால், கடன் பிரச்சனையால் நெகட்டிவான விஷயங்களை மாட்டிக்கிங்க. செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கும்போது நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, விபத்து போன்ற விஷயங்களில் மாட்டிக்குவீங்க. சூரிய திசையோ சூரிய புத்தியோ காலகட்டங்களில் விபத்துகள் சந்திப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்குரிய எதிரிகளுக்கு வலிமை சேர்க்கும். ஏன்னா அந்த கெட்ட நேரத்தில் மேலும் கெட்டது நடக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த நேரத்தில் புதனை வணங்க வேண்டும். திருப்பதி சென்று வந்தால் கொஞ்சம் திருப்பங்கள் ஏற்படும். பெருமாளை வணங்க வேண்டும். விஷ்ணுவுக்கு துளசி மாலை சாத்தி வணங்கணும். இதை பண்ணிக்கங்க. முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் என்னென்ன அறிகுறி உங்களுக்கு இருக்கும்? முதல்ல வீட்டில் கழிவுகள் தங்கும். கரிபிடித்த துணி, பழைய இரும்பு, வண்டி வாகனம் பழுதாகி அடிக்கடி நிற்கிறது, வீட்டில் சுத்தம் பண்ண நினச்சா கூட சுத்தம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அழுக்கப்படிந்த நிலை, கக்கூசு போன்ற இடங்களில் அதிகமான முறையில் அழுக்குப்படிதல் போன்ற விஷயங்கள், எவ்வளோதான் சுத்தமானதை கிளீன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். கை கால் பிரச்சனை வரும், கால்வழி பிரச்சனை வரும். வீட்டில் யாராவது ஒருத்தர் நோயப்பட்டு கிடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மருத்துவ சிகிச்சை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வீட்டில் உள்ள நபர்களுக்காக. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் வீட்டில் எதிர்பாராதமாக தீ விபத்து அப்படின்றது ஏற்பட வாய்ப்பு அதிகம். கரண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அடுத்து கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலே உங்கள் வீட்டில் ஏவல், பிள்ளி, சூனியம் போன்ற கோளாறுகள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், கால பைரவருடைய வழிபாடுகளை ஒரு 8 திங்கட்கிழமைகளில் செய்யணும். அதாவது கால பைரவருக்கு வெள்ளை பூசணின்னு சொல்லக்கூடிய பூசணைக்காயை உடைத்து இரண்டாக பிளந்து அதில் தேங்காய் மாதிரி குடும்பம் மாதிரி செஞ்செடுத்து அதில் நெய் ஊற்றி அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபாடு செய்யணும். காலபைரவருக்கு திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே வைக்கணும். இது ஒரு 8 சரி திங்கட்கிழமை செய்கின்ற பொழுது இந்த எப்பேற்பட்ட செய்வினை கோளாறாக இருந்தாலும் அதோடய வலிமை குறையும். அதே போல் வெள்ளப்பூசணை ஜூஸ் அப்படின்றத உடல் ரீதியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது மருந்து சம்மந்தமான கோளாறுகள் பிரச்சனைகள் குறையும். அதுக்கப்புறம் கோவக்காய், பாவக்காய் எடுக்கும்போது மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் உங்களுக்கு மாறுபடும். அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜை, அதாவது அசைவம் சாப்பிடுவதை ஒரு 48 நாட்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அப்படி நான்வெஜ்ஜை 48 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அந்த 48 நாட்களும் சுத்தமான விளக்கெண்ணெயில் வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்து விட்டு வர வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிருங்க. ஸோ இது ஒரு எளிய வழிமுறை, இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் காப்பாற்றப்படட்டும். சரிங்களா? ஸோ இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.